ஒன்றே செய்க நன்றே செய்க நன்றும் இன்றே செய்க எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு திட்டம் தீட்டிக் கொள்ளுதல் வேண்டும் அந்த செயலை உடனே செய்தல் வேண்டும் ஒரு திட்டம் மட்டும் ஒரு மனிதன மனிதனிடம் இருந்து விட்டது என்று சொன்னால் அந்த செயலில் வெற்றி உறுதி வெற்றியாளர்களுக்கு பிடிக்காத மதம் தாமதம் ஆம் அவர்கள் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு தான் செய்வார்கள் ஒரு பேப்பரில் எழுதி கொள்வார்கள் அதிகாலையில் எத்தனை மணிக்கு எழுந்து கொள்ளப் போகிறோம் என்னென்ன செயல்களை எல்லாம் நாம் இன்று செய்ய போகிறோம் இப்படியெல்லாம் திட்டம் தீட்டுவதனால் காலத்தை வீணாக்காமல் ஒரு குறிக்கோளுடன் அவர்கள் அந்த செயலை செய்வதற்கு வாய்ப்பாக அமைகிறது சோம்பலை நீக்குகின்றனர் துடிப்புடன் செயல்படுகின்றனர் அந்த திட்டமானது அவர்களை ஒரு வெற்றி பாதையில் செல்வதற்கு வழிவகுக்கின்றது நன்றே செய்க அதுவும் இன்றே செய்க என்று குறிப்பிட்டதற்கு காரணமும் கூட ஒரு செயலை காலம் தாழ்த்தி செய்யும் பொழுது அந்த செயலினுடைய வெற்றி முழுமை பெறாமல் இருந்து விடுகிறது ஆகையால் அந்த செயலில் முழுமை இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு குறிப்பான ஒரு இது இருக்க வேண்டும் ஒரு திட்டம் இருக்க வேண்டும் சோம்பலை நீக்கி வெற்றியாளர்கள் இன்றைய ஒரு மணி நேரம் நாளையே இரண்டு மணி நேரத்திற்கு சமமானது என்பதை குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்றனர் அப்படி செயல்படுபவர்களே வெற்றியாளர்களாக திகழ்கின்றனர் தாமதம் ஒரு மனிதனுக்கு தரித்திரத்தை கொடுக்கிறது அவனை வெற்றி பாதையை நோக்கி செல்வதற்கு தாமதமானது தடுத்து விடுகின்றது ஒரு சிந்தனையோடு அவன் செயல்படுகின்ற பொழுது அவன் வெற்றியை நோக்கி செயல்படுகின்றான் நல்ல செயல்களை செய்வதற்கு காலம் என்ன இருக்கிறது ஒருவர் எந்த செயலை செய்தாலும் இன்றைக்கு யம யமகாலமா யமகண்டமா என்றெல்லாம் பார்க்கின்றார்கள் அப்படியெல்லாம் பார்ப்பது கூடாது நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை என்று குறிப்பிடுவார்கள் எல்லா நாளும் நல்ல நாளே எல்லா நாளும் இனிய நாளே காலத்தை வீணடிக்காமல் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே அவனை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்கின்றது ஒரு செயலை திட்டமிட்டு செய்கிறோம் என்று சொன்னால் அந்த திட்டம்தான் அவனை அந்த செயலை முழுமையாக செய்வதற்கு துணை நிற்கின்றது ஒரு செயல் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் அந்த முழு மனதையும் கவனத்தையும் அதில் செலுத்த வேண்டும் இனிய இனிய பேசுவது பேசுவதனால் கேட்பவருடைய மனது மிகவும் சந்தோஷமடைகிறது வள்ளுவர் பெருந்தகை இனிய உளவாக இன்னாத கூறல் கணியிருப்ப காய்க்குந்த என்று குறிப்பிடுகிறார் கடுஞ்சொற்களை பேசுவதனால் பிறரது மனம் வேதனை அடைகிறது புண்படவே வார்த்தைகள் சொல்ல வேண்டா என்று உலக நீதி குறிப்பிடுகின்றது ஒருவரை புண்படுபடி பேசுவதனால் அவருடைய மனமானது வேதனை அடைகின்றது வேதனை அடைகின்றது சூரியனுடைய வருகையை கண்டு கடல் பொங்குவது இல்லை ஆம் மதியின் வருகையை கண்டு கடல் ஆர்ப்பிரிக்கிறது குயிலின் குரலோசையை கேட்டு நாம் இன்புறுகிறோம் ஆனால் அந்த குரல் எதுவும் பயனில்லை கழுதை பொதி சுமைக்கின்றது ஆனால் அதனுடைய சத்தம் நமக்கு ஒரு இனிய ஓசையை தருவதில்லை அதுபோல் இனிய சொற்கள் நம்மை பண்படுத்துகிறது நம்மை வழிநடத்துகிறது இனிய சொற்களை பேசுவோம் வாழ்க்கையில் பயன்பெறுவோம்